இன்னைக்கு வாழை இலை மீன் வறுவல் பார்க்கலாங்க. நம்ம மீன் எடுத்திருக்கேங்க நான். இல்லை கத்தி எடுத்து ரெண்டு கோடு போட்டு வச்சுக்கலாம். அதில் மசாலாலாம் நல்லா ஊறும். அதுக்காக ரெண்டு பக்கமும் நம்ம அதே மாதிரி கோடு போட்டுட்டோன்னா காரம் நல்லா ஊறி இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு தேவையான மசாலா சொல்கிறேங்க நான். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, புளி கரைசல், கொஞ்சம் சோளம் மாவு, அரிசி மாவு, இதெல்லாம் கலந்து வச்சுட்டேங்க நான். இந்த கலவையை மீன் ரெண்டு பக்கமும் நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாங்க நம்ம. அது ஒரு வாழை துண்டை போட்டு ரெண்டு பக்கம் லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கணும். அது சூடு பண்ணி எடுத்த பிறகு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ மசாலா கலந்த மீனை நம்ம அதில் வச்சுட்டு இன்னொரு இலையை மேலே வச்சு வாழை நார்லேயே அதை போட்டு நல்லா பேக் பண்ணிடணுங்க. இப்போ வாழையில் எதுக்கு நம்ம சூடு பண்ணுறோன்னா, இது மாதிரி பேக் பண்ணும்போது அது இலை கிழியாமல் இருக்கிறதுக்காக தாங்க நம்ம அதை மாதிரி சூடு பண்ணுறோம். இப்போ அதை பேக் பண்ணியாச்சுங்க. தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு இப்போ பேக் பண்ண அந்த வாழை இலை மீனை வந்து அதில் 15-20 நிமிஷம் வந்து நம்ம வேக வைக்கணுங்க. ரெண்டு பக்கமும் சிறு தீயிலே வச்சு நம்ம அதை வறுக்கணுங்க. அதை 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மீன் அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுவையான வாழை மீன் தயாராக இருக்குங்க. நல்ல வாழை வாசனையோட மீன் நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.